ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக் டவுன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 10 days பிஃபோர் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, இந்த வீடியோவை பற்றி எனக்கு டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு கேட்ட மெயின் 2 விஷயம் என்னென்னா, இந்த வீடியோட சிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கேட்டது இந்த வீடியோவில் வர கிளிச் எஃபெக்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கிளிச் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணது கிடையவே கிடையாது. ஸோ இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஃபெட் எஃப்டி அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அவர் தான் இது வந்து கிரியேட் பண்ணார். ஸோ இது வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டுட்டோரியல் மேக் பண்ணுங்க ப்ரோ, ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் எப்படி பண்ணணும்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ இதுக்கு ஒரு டுட்டோரியல் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹியூஜ் ஷவுட் டு ஹிம். ஸோ இதோட டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவே அந்த கிளிச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட சிசி வீடியோ தனியாக வந்து செப்பரேட்டாக வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேக்ஸ் எப்படி எப்படி மேக் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி வீடியோவாக வரும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேஷன் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மொபைலில் எடிட் பண்ணது தான். ஸோ 9 seconds தான் இதோட வீடியோவே. ஸோ வந்து இதுக்கு எதுக்கு தனியாக ஐபேடில் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து நான் மொபைலில் தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா லேக் வந்து ரொம்பவே ஹெவியாக ஆச்சு. ஸோ அதனால தான் சிசி வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணி, அதாவது தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணி சிசி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இதை வந்து சிசி இல்லை. ஸோ அந்த சிசி வந்து செப்பரேட்டாக சொல்லித்தரேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிட்டர் ஆகும், கொஞ்சம் வந்து சேக் ஆகும். இது வந்து சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணலாம். ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் பிக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா எதுக்குனா ஒரு ஷேக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க மிரரை. ஸோ அப்படினா தான் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கும் அந்த ஷேக். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீன்ஸ் தெரியும், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஜிட்டர் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதே போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஜிட்டர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆங்கிள் வந்து 0 வச்சுருக்கிறேன். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 60.0 வச்சுருக்கிறேன். மேக்னிடியூட் 5% வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களோட ஜிட்டர் வந்து எவ்வளோ ஆகணும், உங்களுக்கு எவ்வளோ ஷேக் ஆகணும் அப்படிங்கிறது கேட்டப்பில் நீங்கள் வந்து இது வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சீடுமே பார்த்தீங்கன்னா 10.00 வந்து ஃபுல் மேக்ஸாக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ சீக்வன்ஸில் உள்ளது, ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஜஸ்ட் வந்து காட்டுறேன். யா, ஒரு ஷேக், அந்த ஷேக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து ஆயிருக்கும். அது சிம்பிளான ஸ்கேல் அப் தான், நான் வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து காட்டுறேன்னு ஒரு ஸ்கேல் அப் ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேக்கில் வந்து ரொம்ப என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆசிலேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர், அதுக்கப்புறம் ஆர்ஜிபி ஸ்ப்ளிட், ரேண்டம் ஜிட்டர், இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த பேட் ஆக்ஸ் ஷேக்ஸ் ஒரு 3 ஷேக் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 இல்லைன்னா 2 நினைக்கிறேன். ஸோ அது வந்து செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். ஸோ அப்படினா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி ஷேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2-3 ஷேக்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லித்தரேன், ஓகே? அதை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கிராஸ் ஃபேட் அனிமேஷன் சொல்லலாமா, ஓகே? அந்த மாதிரி தான் ஒரு கிராஸ் ஃபேட் அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஷேக் தான், ஜஸ்ட் ஒரு ஷேக் வந்து லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி ஒரு ஷேக் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு கிராஸ் ஃபேட் அனிமேஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே வந்து ரொம்ப ஹெவியாலாம் பண்ணல, ஜஸ்ட் வந்து கிராஸ் ஃபேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அதை குரூப் பண்ணி வச்சுருக்கேன்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ அதை க்ராப் பண்ணுறதுக்காண்டி குரூப் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அலைட் மோஷனில் ஆல்ரெடி நம்ம அதை நிறைய நாள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து க்ராப் பண்ணியிருக்கேன், ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்துமே ஒரு ஷேக் தான். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஷேக் தான். சாதாரணமாக நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே ஷேக் தான். அதே ஷேக்கில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஜஸ்ட் வந்து ஸ்கேல் டவுன்லேருந்து அப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஷேக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆர்டினரியாக ஒரு அனிமேஷன் பண்ணுவீங்க, அதாவது மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஒரு ட்ரான்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ட்ரான்ஷன் கூட அந்த ஷேக் ஆட் பண்ணாலே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெறுமனே ஷேக் ஆட் பண்ணிங்கன்னா அது பார்க்குறது நல்லா இருக்காது. ஸோ சம் ட்ரான்ஷன், அதுக்கப்புறம் ஷேக், இது ரெண்டுமே மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரான்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்லைட் டவுன் வந்து நெக்ஸ்ட் கிளிப்லேயுமே ஆயிருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் ட்ரான்ஷன் வந்து பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ இதே போல் ஃபேட் ட்ரான்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் டு லெஃப்ட், அதாவது ரைட் கார்னர்லேருந்து லெஃப்ட் கார்னருக்கு வந்து மூவ் ஆயிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து காட்டு அந்த மூவ்மெண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் தான் வந்து இதுலேயுமே ஆட் பண்ணியிருக்கிறேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து கிராஸ் ஃபேட்.
ஸோ கிராஸ்வேர்டு வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரான்ஸாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டாக கூட ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ பார்க்குறக்குமே ரொம்பவே ரிச்சாக ஒரு ஏஐ லுக் வந்து கிடைக்குது. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா கிராஸ்வேர்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிளிச் தான், ஓகேங்களா? அதை பார்க்குறக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கிளிச்சுங்க. லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிளிச் ஓவர்லேவோ வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணவே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஷேப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து காட்டுறேனே, ஓகே, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பாட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு சாதாரண ஒரு ஷேப்பு தான், ஓகேங்களா? ஷேப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸில் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காரு. என்ன ஆட் பண்ணியிருக்காருன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் தான். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் மூலமாக நம்ம ஆல்ரெடி ஒரு கிளிச் போட்டிருக்கோம், பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்காரு பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு கிளிச்சுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே அப்படியே வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கிளிச்சு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு நான் தனியாக டுட்டோரியல் போகிறேன், இதோட எக்ஸாம்பிள் கூட வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ நீங்களுமே ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்பவே சிம்பிளான கிளிச், பட் கொஞ்சம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி வேணும், அதை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஓகே? ஸோ இவ்வளோ தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக மல்டிபிள் லேயர்ஸ் வந்து கிளிச் வந்து ஒரே தான், சேப் அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப், சேப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப், சேஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டேஜ் வச்சுருப்போம்ல, ஸோ அதில் வந்து ஆசிலேட் இருக்கும். ஸோ ஆசிலேட் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளிச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஆகும், அந்த வீடியோவுமே கூட ஷேக் ஆகும். ஸோ அது வேணும்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை நான் வந்து இப்போ ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ சிம்பிள் தான், நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதானே. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலை, ஒரு பேடாஸ் சேக்ஸ், அதுக்கப்புறம் சாதாரண ட்ரான்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கிராஸ்ஃபீட் அனிமேஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிச், இந்த கிளிச்சு தான் இந்த வீடியோவோட மெயின் ஹைலைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சிசி, அந்த சிசியுமே வந்து டுட்டோரியல் போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெவியான வீடியோலாம் கிடையாது, ரொம்பவே டைம் கம்மியாக தான் எடுக்கும், பட் கொஞ்சம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளும் இது செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா, பாய், சி யூ.